ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா, மதுரையிலிருந்து மைசூர் போறோம். சோ இதுக்காண்டி தூத்துக்குடியிலிருந்து மைசூர் போற ட்ரெயின் மைசூர் ஸ்பெஷலா நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வண்டி இன்னைக்கு டிராவல் பண்ண போறேன். இந்த வண்டி ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டிக்கு பாத்தீங்கன்னா 13 ஸ்லீப்பர் கோச்சு, 6 ஏசி கோச்சு, 2 எஸ்எல்ஆர் கோச்சு, 2 அன்ரிசர்வ் கோச்சு இந்த வண்டியில இருக்கும். இந்த வண்டில வந்து அன்ரிசர்வ் கோச்சு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும், மதுரையிலிருந்து கிளம்பவும் பின்னாடி இருக்கும், ஈரோடுல இருந்து கிளம்பும் போது முன்னாடி வந்துடும். ஏன்னா ஈரோடுல வந்து வண்டி வந்து இன்ஜின் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வண்டி ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா 29 ஸ்டாப்பு. இந்த வண்டி தூத்துக்குடியிலேருந்து சாயங்காலம் 5:30 கிளம்புது, மதுரைக்கு 8:05 வருது, மைசூருக்கு காலைல 10:20 ரீச் ஆகுது. இந்த வண்டி டிராவல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு கரூர் ஈரோடு சேலம் வழியாக தருமபுரி ஹொசூர் பெங்களூர் மைசூர் போகுதுங்க. இந்த வண்டி சேலத்துக்கு ஈரோடு போய் தான் சேலம் வரும். சில வண்டிங்க எல்லாமே கரூர்லேருந்து நாமக்கல் போய் சேலம் போகும். இந்த வண்டி கொஞ்சம் சுற்றி ஈரோடு போய் சேலம் வரும். இந்த வண்டியில் வந்து நான் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் கரண்ட் புக்கில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம பிஎன்ஆர் நம்பரை வச்சு ஐஆர்டிசி ஃபுட் கோர்ட் ஆப்பில் வந்து நம்ம வந்து சாப்பாடு ஆன்லைனில் போட்டுக்கலாம். ஸோ நான் அதுமாதிரி ரேட்டிங் பார்த்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன், மசாலா தோசை போட்டேன், நல்லா இருந்துச்சு அந்த மசாலா தோசை. இந்த வண்டி கரூரில் வந்து 10:30 ரீச் ஆகுது. இந்த வண்டிக்கு ஒரு 4 கிராசிங் வரும் கரூர் திண்டுக்கல்லேருந்து ஈரோடு போகிற வரைக்கும். ஸோ இந்த வண்டி ஈரோடுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30 தயம். ஸோ வண்டி ஒரு 1/2 hour லேட்டாக தான் வண்டி எடுத்தாங்க. எனக்கு 12:38 தான் வண்டி எடுத்தாங்க. ஸோ இன்ஜின் சேஞ்ச் பண்ணாங்க 1/2 hour. இந்த இன்ஜின் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அன்ட்ரிசர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டிராவல் பழையபடி தொடங்குச்சு. தொடங்கினதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் வந்து பெங்களூர் காண்ட்டு ஈஸ்ட்டு அது பெங்களூர் சென்ட்ரல் 3 செஷன் வந்து பெங்களூரில் இதாகுது. பெங்களூருக்கு அப்புறம் இந்த வண்டி ஸ்பெஷல் என்னன்னா ஸ்லீப்பர் கோச்சு நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். நம்ம பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறதுக்கு அன்ட்ரிசர் டிக்கெட் எடுத்து இந்த வண்டியில் ஸ்லீப்பராக நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பொறுத்தளவு சரியான கூட்டம் இருக்கும் பெங்களூர்லேருந்து மைசூர் போகிறதுக்கு. ஸோ இந்த வண்டி ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா 7:15 பெங்களூர்லேருந்து கிளம்புது. ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும், எல்லாருமே ஸ்லீப்பர் கோச்சு ஏறி உட்காந்துக்குவாங்க. ஏன்னா டிடிஆர் வரமாட்டார் இந்த வண்டியில் பெங்களூருக்கு அப்புறம். அதே மாதிரி மைசூர்லேருந்து பெங்களூர் கிளம்பும் போதும் அதேமாதிரி ட்ராவல் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லீப்பர் கோச்சில் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு. இந்த வண்டி ஒரு மைசூருக்கு பெஸ்ட்டு ட்ராவலாக இருந்துச்சு. ட்ராவல் டைம் கூட இருந்தாலுமே வண்டி பெங்களூர் வரைக்கும் நல்லா ஜாலியாக சேஃபாக போகலாம் நம்மளும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து வரவங்க அதிகமாக ஏறிடுவாங்க. ஃபைனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே எனக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. 9:56 எனக்கு வந்து மைசூர் ரீச் ஆகிட்டேன். மைசூர் ஸ்பெஷலாக மைசூர் பேலஸ் அதோடய வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. அந்த மைசூர் பேலஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.